கடந்த நாளில் என்னுடைய இருதயத்திலிருந்து ஒரு சில பாரங்கள் நான் என்னென்னா, தேவனுடைய வார்த்தை எவ்வளோ வல்லமுடையது, தேவனுடைய வார்த்தைகள்னால் எவ்வளவு இந்த பூமியிலே நாம் செழிப்புள்ள வாழ்க்கை வாடுகிறோம், தீமையிலிருந்து எச்சிக்கப்படுகிறோம், இருள் நிறைந்த உலகத்திலிருந்து நாம் காக்கப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை ஒரு வல்ல செம்பட்டி, அது கண்மலையை நொறுக்கக்கூடியது. தேவனுடைய வார்த்தை அது அக்னியை போல் இருக்கிறது. இப்படி தேவனுடைய வார்த்தையை குறித்து வேதாகமம் அழகாய் ஏராளமான காரியங்களில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் அதே பகுதியிலே உள்ள சில வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தையானது இந்த பூமியிலே எவ்வளோ விலையேற்பட்ட ஒரு காரியம், ஒரு ஒவ்வொரு மனுஷனை அது எப்படி அது ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்ற ஒரு காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உபாகம் 32:1-2 வாசியுங்கள். வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன், பூமியே வாய்மொழிகளை கேட்பாயாக. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். என்னுடைய வார்த்தை, என்னுடைய வசனம், என்னுடைய உபதேசம் அது எப்படி இருக்குமாம்? மழையானது இளம் பயிர் மேலே பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். உதாரணமாய் இந்த மழையும் இந்த பனித்துளிகளும் எதை குறிக்குதுன்னா, பூமியானது ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியாய் மாற வேண்டுமானால் மழை துளியும் பனியும் இந்த பூமிக்கு மிக அவசியம். இந்த மழையும் பனித்துளியும் இல்லைன்னு சொன்னால் இந்த பூமியிலே பசுமையான பசும் பூண்டுகள், பசுமையான இருக்கிற மரங்கள் எல்லாமே அது சீக்கிரமாக வாடி வதங்கி அவர்கள் போயிடும். ஆகையினால் தேவனுடைய ஆசீர்வாதத்துடைய அடையாளம், வேதாகமத்தினுடைய முழு வேதாகமத்துடைய அடையாளம் என்னன்னு சொன்னால், மழையும் பனியும் பெய்யும் பொழுது அந்த தேசத்தில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். எப்பெல்லாம் ஒரு தேசம் வந்து சாபம் நிறைந்திருக்கிறது, சபிக்கப்பட்டதாக இருக்குமானால் அதுக்கு மழையும் பனியும் இருக்காது. ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, அபிஷேகம், ஞானம் பரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை செழிப்புள்ளதாக இருக்கும். அவனுடைய ஆத்மா எப்பொழுதும் கொழுப்பான பதார்த்தால் நிறைந்தது போல அவன் எப்பொழுதும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்த சத்தத்தோடு தேவனை ஆராதிப்பதும் தேவனை மையப்படுத்தவும் சந்தோஷமுள்ளவனாய் வாழும். இந்த பூமி எப்பொழுதும் ஒரு வறட்சி நிறைந்த பூமி. இந்த பூமி உஷ்ண காற்றுகளால் இந்த பூமி நிறைஞ்சிருக்கிறது. நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஒரு வறட்சி நிறைந்த உலகத்தில், உஷ்ண காற்று நிறைந்த இடத்துல தான் நீங்களும் நானும் வாழ்கிறோம். இந்த உலகமானது அக்கிரமத்தாலும் அநியாயத்தால் நிறைந்திருக்கிறது. இந்த உலகம் ஒருபோதும் இல்லாத அளவுக்கு உஷ்ணம் இந்த பூமியை தகனித்து கொண்டிருக்கிறது. அதாவது நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டம் உஷ்ணத்தின் காற்று, சில இடங்கள்லாம் நீங்கள் போனீங்கன்னா அந்த அனல் காற்று வீசும். அனல் காற்று வீசி அங்கே இருக்கிற பசும் பூண்டுகள், மனுஷர்கள் கூட வாழ முடியாத அளவுக்கு சில பாலைவனங்களில் அந்த உஷ்ண காற்று வீசி, அதாவது ஜீவனமே பண்ண முடியாது, உயிர் வாழவே முடியாது. சில பாலைவனங்களை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது இங்கிருந்து நம்ம நாடுகளிலிருந்து சிலர் வேலைக்கு போன அரபி தேசங்களில் அவர்கள் அந்த பாலைவனத்தில் குடியிருக்கிற அந்த ஆடு மாடு மேய்த்து ஒட்டகங்களை மேய்க்கிற அந்த சிலங்களில் பார்க்கும்போது அந்த உஷ்ண காற்று அங்கே வரும். அந்த உஷ்ணகாலத்திலே மரங்களே கண்ணுக்கு எட்டின தூரம் மரங்கள் இருப்பதே அரிதாக இருக்கும். அங்கே எப்பொழுதும் அந்த உஷ்ணகாற்று வீசுகிறபடியாலே ஜனங்கள் அதாவது நல்ல ஆரோக்கியமுடையவர்களாக இருக்கவே முடியாது. நான் வாழ்ந்த இந்த காலகட்டம் முழு உலகமுமே எப்படி இருக்குன்னா, அந்த உஷ்ணகாற்று வீசுவது போல அவிசுவாசம் நிறைந்த உலகத்தில் தான் நீங்களும் நானும் வாழும்.
ஆனால் இது மத்தியில் நமக்கு ஒரு மழையையும் ஒரு பனியும் பெய்யுமானால் அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். சில சகோதரர்கள் எனக்கு வெளிநாடுகள்லேருந்து ஒரு சில சகோதரர்கள் ஃபோன் பண்ணும்போது, இன்றைக்கி மழை பிரதர், மூணு நாலு நாளாக மழை பெஞ்சிருக்கு பிரதர், ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி சில சகோதரர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், அந்த பாலைவன தகனிக்கிற அந்த பூமியில் மழை பெய்யும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், குளிர்ந்த காற்று, இல்லாட்டினா ரூம் உள்ளே இருந்து அவர்கள் ஏசியை அவர்கள் சுவாசிக்க வேண்டியிருக்கும். அது என்னத்தான் ஏசியாக இருந்தாலும் கூட அவர்களுடைய சரீரத்துக்கு அது வந்து அவ்வளோ தூரம் அது ஒத்ததாக ஆரோக்கியமுடையதாக இருப்பதே இல்லை. இயற்கையாகவே மழை பெய்யுமானால், பனி பெய்யுமானால் அந்த ஜில்லுள்ள அந்த காற்று அவங்களுடைய சரீரத்துக்கு அது ஏற்றதாக இருக்கும். இதே போல தான் நம்முடைய ஆத்மாவுக்கு நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்திலே தேவனுடைய வார்த்தை, அது புள்ளில் மேல் பெய்கிற ஒரு பனியை போல் இருக்கும். அதை இளம் பயிரில் என்னதான் பயிருக்கு உரம் போட்டாலும் என்னதான் தண்ணி பாய்ச்சினாலும் மேலிருந்து மழை பெய்யும்போது அந்த பயிரனுடைய வளர்ச்சி அதிசயமாக இருக்கும். அந்த பயிரை பார்க்கும்போது இளம் பசுமையுடையதாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். நம்ம விவசாயியாக இருக்கிறதுனால நம்ம அநேகருக்கு தெரியும், அநேக ஜனங்கள் எரு போட்டு போட்டு வளர்ப்பாங்க. சில பேர் எருவே போட போட்டு தான் அந்த மழை பெய்யறதுலே பார்த்தா பயிர் வந்து நல்ல பசுமையாக இருக்கும். இதை எதை குறிக்குதுன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையாக தேவனுடைய வார்த்தைக்கு நான் செவிசாய்க்கும் போது, தேவனுடைய வார்த்தை என்னை ஆசீர்வதிக்கப்படும் போது நான் செழிப்புடையவனாய் மாறுகிறேன். எப்பொழுதும் எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை இருக்குதோ அவள் எப்பொழுதும் செழிப்பாக இருப்பாங்க, அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால தான் தேவன் நமக்கு ஒரு புஸ்தகத்தை கொடுத்துருக்குறாங்க, தேவனுடைய வார்த்தையை கொடுத்துருக்குறாங்க. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வர்றோம் வந்து ஏதோ கேட்டுட்டு போகிறதில்ல, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை என்னுடைய இருதயத்தில் அது கிரியை செய்ய நான் என்னை ஒப்பு கொடுக்கணும். இங்கே நான் வாசிக்கிறோம், மழையானது இளம் பயிர் மேலே பொழிவது போல. நம்ம எல்லோரும் விவசாயி தான், நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு வயலுக்கு போகாமல் ஒரு வாரம் தொடர்ச்சியாக மழை பெய்யுதுன்னா அப்புறம் மழை பெஞ்சு வயலுக்கு போய் பார்த்தா அழகாக இருக்கும். அந்த வயல் இளம் பசுமையான அந்த பச்சை பயிர் செழிப்பாக இருக்கும், நல்லா வளர்ந்துருக்கும். உரம் போட்டவனும் உரம் போடாதவனும் ஒன்றாவே ஆகிடுவாங்க பார்க்கும்போது. அதே போல் பனித்துளிகள் கால நேரத்தில் போய் புல்லை பார்த்தோன்னா அந்த புல்லுடைய நுனியிலெல்லாம் அந்த பனி ஒட்டிக்கிட்டு இருக்கும். என்ன அழகாக அந்த பனி பெய்ந்து அது பசுமையாகி அது எல்லாம் அந்த பசுமையை வெளியே கொண்டு வரும். உதாரணமாக பூக்கடை நம்ம பார்த்துருப்போம், பூக்கடைக்காரன் அவன் கடத்தலில் உஷ்ணமான தகனிக்கிற இடங்களில் பூக்கடையை வச்சுருப்பான். ஆனால் பக்கத்தில் ஒரு பக்கெட்டில் தண்ணியும் வச்சுருப்பான். ஏன்னா அந்த பூ எப்பொழுதுமே வாடாமல் பசுமையாக இருக்கணுங்கிறதுக்காக அவன் எப்பொழுதுமே பக்கெட்டில் இருக்கிற தண்ணியை அள்ளி தெளிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படி இல்லைன்னா அந்த பூ சீக்கிரம் வாடி வதங்கி அது கவர்ச்சி இல்லாமல் அழகு இல்லாமல் போயிடும், வாசனை கூட இல்லாமல் போயிடும். ஆகையினால அவன் அந்த பூ கடைக்காரன் தண்ணி தெளிச்சிட்டே இருப்பான். சில மீன் கடைக்காரனும் அப்படி தான், அப்படியே வெயிலில் அடுக்கி வச்சுருந்தான்னா அந்த மீன் அப்படியே சீக்கிரமாக அது நாரி கட்டி ஈ மிச்சு அந்த மீன் நாற்றம் எடுத்து போயிடும். அவனும் பக்கெட்டில் தண்ணியை வச்சுட்டு சில மீன்களை அவன் தண்ணியில் மேலே தெளிச்சிட்டே இருப்பான். அப்படி இல்லைன்னா அது வெகு சீக்கிரமாக இது உழண்டு நாற்றம் எடுத்து கெட்டு போயிடும். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வசனமானது, தேவனுடைய வார்த்தையானது நான் எப்பொழுதுமே பசுமை குன்றாத நான் எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையினால் எப்பொழுதும் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை இல்லைன்னா நீங்கள் நானும் சோர்ந்து போய் வாடி வதங்கி போயிடுவோம். சிறியவர்களோ பெரியவர்களோ வயதானவர்களோ யாராக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை அவருடைய இருதயங்களில் ஒரு புத்துணர்ச்சியை கொண்டு வரணும். ஆகையினால் நாம் வாழ்கிற கடைசி நாட்களில் தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ பெரிய தேவனுடைய மனுஷனாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை இருந்தால் தான் அவன் வந்து இந்த பூமியில் வாடாமல் வதங்காமல் புத்துணர்ச்சி உடையவனாய் வாழ முடியும். அப்படி இல்லாட்டினா அவன் சீக்கிரம் வாடி வதங்கி சோர்ந்து போயிடுவான். உதாரணமாக ஒரு ரெண்டு மூன்று மனுஷர்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இதனுடைய சமூகத்தில் பெரிய மனுஷராக இருந்தாங்க,
அவர்கள் வாடி வதங்கி சோர்ந்து போடுவாங்க சில பிரச்சனை வரும்போதெல்லாம். உதாரணமாக ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்தை திருப்படி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம், நமக்கு தெரிந்த நிகழ்வுகள், தெரிந்த நிகழ்வுகள். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம். எலியா என்ற தேவனுடைய மனுஷன், அவன் வாழ்ந்த நாட்களில் அவன் ஏராளமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தவன். இஸ்ரவேலுடைய தேசங்களில் ஒரு உயிர்மீச்சை எழுப்புதலை உண்டு பண்ணின ஒரு தேவனுடைய மனுஷன். அங்கே என்ன வாசிக்கிறோம், 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசிங்க. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தாள். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். இங்கே வாசிக்கிறோம், இதற்கு முந்தின 18வது அதிகாரத்தில் நாம் வாசித்திருப்போம், நமக்கு அனைவருக்கு தெரிந்திருக்கும். நான் உங்களுக்கு ஞாபகம் ஓட்டுகிறேன், அந்த 3.5 வருட காலங்கள் அந்த தேசத்திலே பனியும் இல்லை மழையும் இல்லை, எல்லா புல் பூண்டுகள்லாம் வாடி வதங்கி விட்டது, ஏராளமான மிருக ஜீவன்கள் செத்து விட்டது, தேசத்திலே ஒரு சாபம் இருக்கிறது, தேசத்திலே விக்கிரகாராதனையும் விபச்சாரமும் அங்கே தலைவிரித்து ஆடுகிறது, அந்த மாதிரியான காலகட்டங்களிலே வறட்சி ஆயிட்டு, அப்படியாப்பட்ட சூழ்நிலையிலே இந்த தேவனுடைய மனுஷனே அங்கே எலியா ஆகாப் ராஜாவை சந்திக்கிறான். சந்தித்து நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். அப்பொழுது அங்கே அவன் அதிசயம் நடக்குது, வானத்திலிருந்து அக்னி இறக்கப்படுது, அங்கே அதிசயம் நடக்குது. அதுக்கு பிற்பாடும் அந்த தேசத்திலே மழை பெய்யுது, இந்த நிகழ்வுலாம் நடக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன காரியம் நடக்குதுனா, அங்கே இருக்கிற பாகாலுடைய தீர்க்கதரிசியை 450 பேரை இந்த தேவனுடைய மனுஷன் எலியா வெட்டி வீழ்த்துகிறான், வெட்டி வீழ்த்தி விடுகிறான். இப்படிலாம் ஒரு பெரிய வீர தீரமான ஒரு செயலை செய்த ஒரு தேவ மனுஷன் தான். ஆனால் ஒரு பெண் ஆகாப்புடைய மனைவி, அந்த நாட்டு ராஜாத்தி ராணி, ஒரு செய்தியை சொல்லுகிறாள். ஏனென்றால் அந்த பாகாலுடைய தீர்க்கதரிசியெல்லாம் அவளுடைய பாதுகாப்பில் இருந்தவர்கள், அவளுடைய அரவணைப்பில் அவர்கள் இருந்தவர்கள், அவளுடைய சப்போர்ட்டில் இருந்தவர்கள். ஆகையினால் அவர்களெல்லாம் கொன்று விட்டான் இந்த தேவ மனுஷன். இப்படிப்பட்ட காலகட்டங்களில் இந்த செய்தியை தன்னுடைய புருஷன் ஆகாப்பு போய் தன்னுடைய மனைவிட்ட சொல்கிறான். சொன்ன உடனே இந்த செய்தியை சொல்லி அனுப்புகிறாள், என்னுடைய தீர்க்கதரிசியெல்லாம் கொன்றுட்டியா, நாளைக்கு இன்னாரம் உன் தலை இருக்காது, நாளைக்கு இன்னாரம் நீ காலி, இதை போய் சொல்லு அவன்கிட்டன்னு சொல்கிறாங்க. இந்த செய்தியை போய் சொன்ன உடனே அவன் அப்படியே உடனே சோர்ந்து போகிறான். என்ன சோர்ந்து போகிறான்னா, இஸ்ரவேலுங்கிறது ஒரு 11 கோத்திரம், அவர் இருக்கிற ஒரு பெரிய தேசம். யூதா என்பது அது ஒரு சின்ன இடம், அது தனி. ஆனால் தூரம் இருக்கிறது, கொஞ்சம் தூரம் ஏறத்தால் ஒரு நாள் 2 நாள் தூரம் இருக்கும். அங்கே பிரயாணப்பட்டு யூதேயாவில் வருகிறான். யூதேயாவில் ஒரு பாதுகாப்பு இருக்கும், அங்கே யூதேயாவில் பாதுகாப்பு இருக்கு அப்படின்னா, அவன் அங்கே வருகிறான். தன்னுடைய வேலைக்காரெல்லாம் அங்கே இருன்னு சொல்லிடுறான். இவன் சொல்லிவிட்டு ஆண்டவர்கிட்ட போகிறான். அங்கே வாசிக்கிறான், அவன் என்ன வாசிக்கணுக்கா, 4வது வசனம் வாசிங்க. அவன் வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். போதும், இங்கே நான் வாசிக்கிறோம், ஒரு ஸ்திரீ சொன்ன உடனே இப்பொழுது அவன் சோர்ந்து போய்விடுறான், அவன் வாடி வதங்கி விடுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக சமயங்களில் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்க, சொன்ன உடனே நம்ம என்ன சொன்னால், அதுவே நம்ம யோசித்து நினச்சி, நான் எதுக்கு வாழணும், நான் எதுக்கு நான் இருக்கணும்,
இதுக்கு முன்னாடி இவன் யாருன்னா, வானத்திலிருந்து அக்னியை இறக்கின ஒரு மனுஷன். 3.5 வருஷம் மழையும் பனியும் பெய்யக்கூடாதபடிக்கு வானத்தை பூட்டி சாவியை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டது மாதிரி வச்சுக்கிட்ட ஒரு மனுஷன். 450 அந்த கள்ள தீர்க்கதரிசிகள், பகாலுடைய தீர்க்கதரிசிகளை கொல்லும்படி அழிக்கும்படிக்கு வைராக்கியம் பூண்டவன், இப்பேற்பட்ட தேவனுடைய மனுஷன், அவன் இப்போது ஒரே ஒரு ஸ்திரீ நிமித்தம் சோர்ந்து போகிறான். நீங்களும் நானும் நேற்று பெரிய காரியத்தை செஞ்சுருக்கலாம், இன்றைக்கி ஏதோ ஒரு காரியம் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, ஏதோ ஒன்று நடந்துட்டு உடனே நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா, ஒரு வாடி விடுறோம், வதங்கி விடுறோம், சோர்ந்து போயிடுறோம். ஏன்னா என்ன காரணம்னு சொன்னாக்கா, நேற்று செஞ்சதெல்லாம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி யாரோ ஒருத்தர் ஒன்று சொன்னது மித்தம் வாடி வதங்கி சோர்ந்து போயிடும். அது தேவனுடைய சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தம் அல்ல. அவன் சொல்கிறான், தொடர்ச்சியாக பார்க்குறோம், நான் சாக வேண்டும், நான் எதுக்கு வாழணும்? பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா, நீ எதுக்கு வாழணும், இதுக்கு தான் நீ வாழ வேண்டாம், நீ தற்கொலை பண்ணிட்டு சாவு. நம்முடைய குருநாதரையும் இதை தான் அவன் செய்தான். தேவனுடைய மனுஷர்கள் ஒவ்வொருவரும் இந்த பூமியில் வாழ்கிறவர்கள் ஏராளமான தேவனுடைய பிள்ளைகளே, இதுக்கு தான் நீ எதுக்கு நீ வாழணும், இதுக்கு தான் நீ புரோயணப்பட மாட்டேன், இதுக்கு தான் நீ லாயக்கில்லை, ஒன்றத்துக்கும் நீ உருப்பிட மாட்டேன். இதை தான் பிசாசான ரகசியமாக என்னுடைய காதலை ஓதுவான். உஷ்ணத்தின் காற்று இந்த பூமியை அடிக்க தான் செய்யும், ஆனால் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை அனுப்பி நம்மளை குளிர்ச்சி விட்டுருக்கிற தேவன், பனி பெய்ய பண்ணுகிற தேவன், மழையை பெய்ய பண்ணுகிற தேவன். கிதியொன்றான் ஒரு நிகழ்வு நடக்கும், அவன் சொல்லுவான், இந்த பூமி எங்கும் பனி பெஞ்சிருக்கணும், ஏன் இந்த ஆட்டு தோல் இருக்குது அதில் மட்டும் பனி பெய்யக்கூடாதுன்னு சொல்லுவான். அப்புறம் இன்னொரு முறை சொல்லுவான், இந்த ஆட்டு தோலில் மாத்திரம் பனி பெய்யணும், வேறு எங்கேயும் பனி பெய்யக்கூடாதுன்னு சொல்லுவான். தேவன் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அப்படியே அவனுக்கு செஞ்சாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எனக்கு பனி பெய்யும், எனக்கு மழை பெய்யும், தேவன் என்னை ஆசீர்வதிக்க முடியும் தான் நம்முடைய விசுவாசம். உலகம் பூராவும் வறட்சி இருக்கும், உலகம் பூராவும் அனல் காற்று இருக்க தான் செய்யும், ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நாம், என்னை தேவன் விசேஷமாக என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், இதை மறந்து போகக்கூடாது. ஏன்னா விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா இந்த அவிசுவாசம் தான் வந்துடும். என்னுடைய இருதயத்தில் அந்த பகாலுடைய தீர்க்கதரிசி கொன்று போட்டதும் அங்கே இருக்கிற யோசேப்பில் சொன்ன செய்தியை திரும்ப திரும்பவுடைய காதுகளே ரிங்காரம் போல் ஒழித்து கொண்டிருக்க, உன்னை கொன்னுடுவேன், உன்னை அழிச்சிருவேன், இல்லை இல்லை, என் தலையுள்ள முடியெல்லாம் எண்ணி அவர் கணக்கில் வச்சுருக்கீங்க, என் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட அவருடைய சித்தம் இல்லாமல் கீழே விழாது, எல்லாமே அவருடைய பாதுகாப்பிலே அரவணைப்பிலே அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்று கீழே விழாது. ஆகையினால் இதை நம்ம அனைத்து சமையல் மறந்து அவிசுவாசம் ஆகிவிடப்படினாலே நாம் அனல் காற்றுக்குள்ளே சிக்கிக்கொள்ளுகிறோம், அனல் காற்றுக்குள்ளேயே சிக்கிக்கொண்டு நம்முடைய வாடி வதங்கி விடுகிறோம். இப்படி தான் இவனுடைய அந்த தேவ மனுஷன் அந்த எலியாவுடைய வாழ்க்கையிலே வாடி வதங்கி சோர்ந்து கூணி குறுகி, நான் ஏன் வாழணும் என்று அவன் சொல்கிறான். அவன் படுத்துக்கொள்கிறான், சூரச்செடியில் படுத்துக்கொள்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோறு எங்கேருந்து வருதுன்னா பிசாசிடத்திலிருந்து வருகிறது. நம்முடைய அதைரியம் எங்கேருந்து வருதுன்னா பிசாசிடத்திலிருந்து வருகிறது. தேவன் நல்ல தகப்பன், அவர் நல்ல தகப்பனாக இருக்கிறபடினாலே என்னை சோர்ந்து போகாமல் பாதுகாத்து கொள்ள விரும்புகிறார். என்னிடத்திலே அவர் எதிர்பார்க்குறதெல்லாம் நேர்மையை விரும்புகிறார். அதை அல்லாமல் நாம் ஒருபோதும் சத்துருவாகிய சாத்தானுடைய சத்தத்துக்கு நாம் செய் சாய்க்கக்கூடாது. இங்கே நான் வாசிக்கிறோம், தேவன் இந்த நிகழ்வை பார்க்குறார், பரலோகத்திலிருந்து பூமியை பார்க்கிறார். தம்முடைய தாசன், தம்முடைய பிள்ளை, அவன் ஒரு சூடு செடிக்குள்ளே சோர்ந்து போய் படுத்திருக்கிற இந்த நிலையை தேவன் பார்க்குறார். ஐயோ என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம் சொன்னாக்கா, ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திரு. எழுந்திருப்பா, இங்கே உனக்கு என்னப்பா வேலை, எழுந்திரு, இந்த சூரச்செடியில் ஏன் பண்ணி படுத்திருக்கிற, நீ எழுந்திருன்னு சொல்கிறார். தூதன் திரும்ப 2வது தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். எழுந்திரு, நீ அங்கேயே படுத்திருக்காதப்பா, அருமையான மகனே மகளே, நீ செல்ல வேண்டிய தூரம் இன்னும் தூரம் இருக்கு, தூரம் இருக்கு, இன்னும் 100 மைல் நீ நடந்து போக வேண்டியிருக்கிறது. நீ அநேக காரியங்களை நீ செய்யணும், நீ குறுகிய வட்டத்துக்குள்ளேயே நீ சோர்ந்து கூணி குறுகி நீ படுத்திருக்க வேண்டாம், எழுந்திரு.
அங்கே கர்த்தருடைய வார்த்தை, நீ எழுந்திரு எழுந்திரு என்று சொல்லுகிறது. அங்கே பார்க்குறோம், மறுபடியும் பார்க்குறோம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். போகிறான், ஆனால் மறுபடியும் பார்க்குறோம். அங்கே என்ன பார்க்க, மறுபடியும் 9 வசனத்தில் வாசிக்கிறோம், வாசிங்க. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். போதும், எத்தனையோ நாள் ஆண்டவர் ஏற்றால் 40 நாள் நடக்கிறான், அவருடைய பலத்தால் நடக்கிறான், எல்லாம் செய்கிறான். ஆனால் அவனுக்கு வசதியாக அங்கே ஒரு பதுங்கிறது ஒரு இடம் இருக்கிறது, ஒரு அந்த இடத்துல அவன் அங்கேயே உட்காந்துடுறான். ஆனால் மறுபடியும் தேவன் என்ன செய்கிறான் சொன்னாக்கா, மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே இங்கே உனக்கு என்னப்பா வேலை, என்னப்பா காரியம், இங்கே போய் மறுபடியும் படுத்திருக்கியே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாளில் அவனுக்கு சொன்ன அந்த வார்த்தை மாத்திரம்ல, நம்ம ஒவ்வொருக்கும் தேவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, நீ எங்கேயே போய் ஒன்று செட் ஆகிடாத, அங்கேயே எங்கேயோ போய் அப்படின்னு உட்காந்துருக்க வேண்டாம். நீ செல்ல வேண்டிய தூரம் இன்னும் மகா விஸ்தாரம் இருக்குது. சத்ருவாகிய சாத்தான் பாவத்தின் வஞ்சனையினால் எங்கேயோ கட்டி போட்டு, எங்கேயோ ஒரு இடத்துல உன்னை அம்மை வச்சு அங்கேயே வச்சுருப்பான். கட்டப்பட்ட கழுதை போல் எங்கேயோ உன்னை கட்ட வச்சுருப்பான். இல்லை இல்லை, நீ அங்கேயே இருக்க வேண்டாம், நீ எழுந்துரு, நீ எழுந்துரு. கர்த்தருடைய ஒளி வந்தது, நீ அனைவருக்கு பிரகாசிக்கப்பட வேண்டியவன், அனைவருக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவாய் வாழ வேண்டியவன். நீ எழுந்துரு, நீ அங்கேயே இருக்க வேண்டாம், எழுந்துரு எழுந்துரு. அந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் தேவனுடைய கூக்குரல் என்னன்னு சொன்னாக்கா, நீ எழுந்துரப்பா, எழுந்துரு. நீ வெகு தூரம் செல்லணும், சோர்ந்து போக வேண்டாம், அதைரியம் அடைய வேண்டாம், விசுவாசம் உடையவனாக இரு, உனக்கு என்ன காரியம்னு சொல்லுவேன். இப்படி அங்கே பார்க்குறோம், தேவன் தொடர்ச்சியாக காரியங்களை சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி கர்த்தர் அவனோடு பேசுகிறாங்க. தொடர்ந்து அவனோடு பேசுவதற்கு ஒரு அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. தேவன் அப்புறம் மெல்லிய சத்தத்தில் அவனோடு பேசுகிறாங்க. 12 வசனம் வாசிங்க. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை, அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. மெல்லிய சத்தத்தில் மறுபடியும் ஆண்டவரோடு பேசுகிறாங்க. தூதன் அனுப்புகிறாங்க, 2வது அனுப்புகிறாங்க, 3வது அனுப்புகிறாங்க. ஆண்டவர் இப்பொழுது பெருங்காற்றிலிருந்து ஆண்டவர் பேசுவார், அக்னியிலிருந்து பேசுவார், இல்லை இல்லை இப்பொழுது மெல்லிய சத்தத்தில் பேசுவார். யோபுக்கு ஒருவேளை பெருங்காற்றிலிருந்து தேவன் பேசுகிறாங்க, ஒரு சில நேரத்தில் அக்னியிலிருந்து பெரு சத்தத்தில் பேசுவாங்க, ஒரு சில சமயங்களில் தேவன் அமர்ந்த மெல்லிய சத்தத்தில் யாருக்குமே தெரியாமல் ஆபிரகாமோடு தேவன் இடைப்பட்டு உன் மகன் ஈசாக்கை பலியிடு என்று சொல்லி யாருக்கும் தெரியாமல் அமைதியாக தேவன் பேசுவாங்க. இதே போல் இப்பொழுது அவனுக்கு பேசுகிறாங்க, அமர்ந்த மெல்லிய சத்தத்தில் உண்டாயிற்று. வாசிங்க அடுத்தடி 13வசனம். அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. போதும் தேவன் திரும்ப திரும்ப அவருடைய வார்த்தையை அனுப்பி தன்னுடைய அபிஷேகத்தாரம் வல்லை மேல் நிரப்பி ஆண்டவர் ஒரு மனுஷனை எப்படியும் உற்சாகப்படுத்துவதற்கு பல விதங்களில் தேவன் அவனோடு இடைப்படுறாங்க, பல விதத்தில் தேவன் அவனோடு பேசுகிறாங்க. இப்படி தான் அவனை எப்படியோ உணர்வு உண்டாக்கி, நான் சொல்கிறத அவன் கேளுப்பா என்று சொல்லி அவனை கொஞ்சம் உசுப்பி விட்டு எழுப்பி அவன் செய்கிற வேலையை உண்டாக்கி செய்து அவனுக்கு பின்னாடி ஒரு தேவ விமர்சனை அங்கே எலிசாவை அபிஷேகம் பண்ணு, அவனை உன் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணு, அடுத்தபடி இஸ்ரேல் நாட்டில் வேற ஒரு ராஜாவை அவனை அபிஷேகம் பண்ணு, இப்படி செய்ய வேண்டிய வேலையை காரியம் இருக்கிறதுன்னு சொல்லி அவனுக்கு சொல்லி அந்த காரியத்தை அவன் செய்து முடிக்கிறான். நான் இந்த நிகழ்வு மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னாக்கா, நாம் நேற்று வரைக்கும் ஏதோ காரியங்களை செய்திருக்கலாம், இன்றைக்கி யாரோ ஒன்று ஏதோ ஒன்று சொன்னது மித்தம் சோர்ந்து அதைரியம்பட்டு நம்ம கூணி குறுகி போய் ஆண்டவரே நான் ஒன்றுத்துக்கு லாயக்கு இல்லை. அவன் சொல்லுகிற இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னாக்கா, அவன் சொல்லுகிற காரியத்தை நாம் மனதில் வைத்துக்கொள்வோம் எப்பொழுது அப்படின்னு சொன்னாக்கா, அதை 14வசனத்தில் அடிப்பகுதி, நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். இது மிக முக்கியமாக நீங்களும் நானும் கவனித்து நம்முடைய இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு வசனம்.
நம்மளை தனிமைப்படுத்தி நான் ஒருவன் மாத்திரம்தான் என்ற ஒரு எண்ணம் பிசாசு நம்முடைய இருதயங்களில் என்ன பண்ண சொன்னாக்கா நம்மளை சோர்வடைய பண்ணி அதைரியமடைய பண்ணி நம்மளை தனிமைப்படுத்துகிறான் பிசாசு. நான் ஒருத்தன்தான் வைராக்கியமாக வாழ விரும்புகிறேன், நான் உமக்காக இருக்க விரும்புகிறேன், ஆனால் எனக்கு போய் இப்படி ஆயிடுச்சு என்ன அவன் சொல்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இது என்ன சத்தம் என்றால் பிசாசு நம்மளே நம்மை நாமே பரிதபிக்கப்பட பண்ணுகிறது. பிசாசனுடைய இது நம்மளை பரிதபிக்கப்பட பண்ணி சோர்வடை பண்ணி அதைரியமடைய பண்ணி நான் ஒருத்தன் மாத்திரம்தான் இருக்கேன், எத்தனையோ பேர் இங்கே அழிச்சிட்டாங்க கொண்டுட்டாங்க நான் அவன் சொல்கிறான். இது எங்கேயே இருந்து தேவன் கவனித்து கேட்குறார், நான் ஒருத்த மாத்திரம்னு. இந்த நான் ஒருத்த மாத்திரங்கிற வார்த்தையை நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவரே, எத்தனை பேர் ஊரில் இருக்கிறாங்க, நான் ஒருத்த மாத்திரம் என்ன, நான் உண்மையாக இருக்கிறேன் ஆண்டவரே? இல்லை இல்லை, உனக்கு தெரிஞ்ச அளவு நீ தான் உன் கண்ணுக்கு, உனக்கு தெரியாமலே எத்தனையோ பேர் இருக்காங்க ஊரில் என்ன ஆண்டவர் சொல்கிறான். அங்கே ஆண்டவர் சொல்லுவார், நான் ஒருத்த மாத்திரம் சொல்லாதப்பா. அங்கே வாசிக்கிறோம், அங்கே சொல்கிறார், அதை 18 அடிப்பகுதியில் வாசிக்கிறேன், 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வச்சுருக்கிறேன். 7000 பேர் இருக்கிறாங்க, 7000 பேரை பார்க்கக்கூடாது. அப்படி உன் கண் என்னவா இருக்குது, குருடாக இருக்குது. உன் பார்வையில் நீ தான் தெரிகிற பெரிய ஆளா, உனக்கும் பின்னாடி 7000 நபர்கள் இருக்கிறாங்க உத்தமர்கள். பாகாலை சேவிக்காத தேவ ஜனங்கள் உண்டு, ஆகினால நான் தான் பெரிய ஆளுன்னு என்னாத ஜாக்கிரதையாக இருங்கிற வார்த்தையை ஆண்டவர் சொல்வார். ஆகையினால் நான் ஒருத்தன்னு சொல்ல வேண்டாம், எனக்கு தான் இந்த பாடு. அநேக தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் சொல்லுவதை நான் கேட்டுருக்கேன், எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மாத்திரம் இப்படியா நடக்குது? உன் மண்டை வீங்கி இருக்கு, நம்முடைய மண்டை வீங்கி இருக்கு, எனக்கு மாத்திரம் இப்படி நடக்குது அப்படி சொல்ல வேண்டாம். அப்படிதான் இவர் சொல்கிறார் இந்த மஷர், எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்குது என்ன வேண்டாம். வேதவசனம் சொல்லுது, உங்களுக்கு முன்பாக பற்றி எறிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று எண்ணி நீங்கள் திகைக்க வேண்டாம். இந்த பாடுகள் உனக்கு மாத்திரம் இல்லை, உன் சகோதரிடத்திலும் இந்த பாடுகள் நிறைவேறி வருது என்று சொல்லுவாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒருத்தனுக்கு மாத்திரம் வருதுன்னு சொல்ல வேண்டாம். இந்த பூமியில் நான் தேவனுடைய சமூகத்தை விட்டு நான் விலகி இருக்கேன், அவிசுவாசம் என் இடத்தில் குடிகொண்டிருக்கிறது, சாத்தானுடைய வார்த்தைகளுக்கு நான் செவி சாய்த்திருக்கிறேன், இப்பொழுது உஷ்ணத்தின் காற்றுக்குள்ளே நான் அகப்பட்டு கொண்டிருக்கிறேன், இப்பொழுது என் வாழ்க்கையில் வறட்சி இருக்கிறது, அதனால தான் இந்த சோறு சோம்பல் அவிசுவாசம் உள்ள பொல்லாது இருந்தையும் என்னை ஆட்கொண்டிருக்க. ஆகையினால் தேவன் இந்த பூமியின் நாட்களில் அவருடைய வார்த்தைக்கு நான் இடம் கொடுக்கும்போது, அவருடைய வார்த்தையாகிய மழைக்கும் அவருடைய வார்த்தையாகிய பணிக்கும் நான் இடம் கொடுக்கும்போது தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு புத்துணர்வை உண்டு பண்ணுவார், புத்துணர்ச்சியை உண்டு பண்ணுவார். பூமியெங்கும் காய்ந்து தான் இருக்கும், ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். எகிப்து தேசத்தில் எகிப்து எங்கும் வறட்சி இருக்கும், எகிப்து எங்கும் சேதம் நடந்து கொண்டிருக்கும், ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் குடியிருக்கிற அந்த தேச இடத்துல மட்டும் அங்கே எந்த விபத்தோ விபரீதங்களோ அங்கே இல்லாதபடி தேவனுடைய ஆசீர்வாதம் அங்கே இருக்கும். அதை பார்வன் கேள்விப்படுவான், அப்பா இந்த பிரச்சனை இங்கே தான் நடந்திருக்கா, இங்கே தான் அக்னி மழை பெஞ்சிட்ருக்கா, இங்கே தான் பிரச்சனையா, அங்கே என்னப்பா, அங்கே இல்லை அங்கே நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்பெல்லாம் நீங்களும் நானும் தேவனுக்கு பயப்படுகிறோமோ அப்பெல்லாம் தேவனுடைய மழை என்ற வாழ்க்கையில் பெய்யும், தேவனுடைய பணி என்ற வாழ்க்கையிலே பெய்யும். நான் இந்த பொல்லாத உலகத்தினுடைய வீசுகிற அந்த அனல் காற்று, இந்த உலகத்தில் உண்டான அந்த அனல் காற்றிலிருந்து தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் வருங்காலங்களையும் எதிர்காலங்களையும் தேவன் பாதுகாத்துக் கொள்வார். ஆகலாம் நான் ஒருவன் என்று என்ன வேண்டாம் பிரியமானவர்களே, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் மறுபடியும் போவோம். இன்னொரு மனுஷன், அதுவும் நமக்கு தெரிந்த ஒரு நிகழ்வு தான், அதாவது தேவன் அதிகமாய் பயன்படுத்தின தேவனுடைய தாசர்கள், தேவன் அதிகமாய் பயன்படுத்தின தேவனுடைய தாசர்கள், அதாவது எண்ணாகம புஸ்தகம், எண்ணாகம புஸ்தகம் 11 அதிகாரத்தை திருப்புங்கள். இங்கே நான் மோசை குறித்து நான் பேச விரும்புகிறேன். எண்ணாகம புஸ்தகம் 11 அதிகாரம், இங்கே தேவன் எகிப்திலிருந்து தம்முடைய பிள்ளைகளை அழைத்து கானானை நோக்கி அவர்கள் கடந்து போகும்போது அவர்கள் வழியிலே அவர்கள் சோர்ந்து போகிறாங்க, அதிகமுடைய ஆறாங்க. அது மாத்திரம் இல்லை, அவர் நடத்தி வந்த மோசையும் கூட அவர்கள் பாரப்படுத்தி அவனையும் சோர்ந்து போக பண்ணுகிறார்கள்.
அந்த மாதிரியான நேரங்களில் நிகழ்ச்சி நடக்கிற நிகழ்ச்சியை நான் வாசிக்கிறேன். அதாவது என்னாகும் 11 அதிகாரம் வாசிக்கிறோம். அவள் பிரச்சனையெல்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து அங்கே வந்து அதெல்லாம் சாப்பிட்டோம், இதெல்லாம் சாப்பிட்டோம். பாருங்களேன், 4-5 வாசிங்க. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்போ அவங்க புறப்பட்டு வந்துட்டாங்க. புறப்பட்டு வந்தோன்னே இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னாக்கா, அந்த வெள்ளரிக்காய் பூண்டு அங்கே இருக்கிற வெங்காயம் இதெல்லாம் நல்லா சாப்பிட்டோம், இப்போ இப்படி வனாந்திரம். ஆனால் இப்போ இந்த வனாந்திரத்தில் எங்களுக்கு மண்ணா மட்டும்தான் எங்களுக்கு சாப்பாடாக கிடைக்குது என்னன்னு சொல்லி அவங்க தங்களையே வருத்தி கொள்கிறாங்க. வருத்தி கொள்ளவன் மாத்திரம் இல்லாமல் தங்களுக்கு தலைவனாய் நியமித்த மோசையும் கூட அவர்கள் எதுக்க பகைக்க அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். மோசைகிட்ட போய் எதுக்கிறார்கள். அங்கே வாசிக்கிறோம், நின்று அங்கே அழ ஆரம்பிக்கிறார்கள். கூடார வாசலில் நின்று இந்த ஜனங்கள் அழுகுறாங்க. அப்பொழுது வாசிக்கிறோம் 10 அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது, மோசேயின் பார்வைக்கும் அது பொல்லாப்பா இருந்தது. அந்த ஜனங்கள் உட்கார்ந்து அழ ஆரம்பிக்கிறாங்க, புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. வெங்காயம் இருந்துச்சு, பூண்டு இருந்துச்சு, வெள்ளரிக்காலம் இருந்துச்சு, லனமோ இருந்துச்சு. இந்த வனானத்தில் ஒன்றும் இல்லை, நாங்கள் என்ன செய்யணும்? அவங்க புலம்புறாங்க. அப்போ சொல்கிறோம், இப்பொழுது மோசே ஆண்டவரை நோக்கி ஒரு காரியங்களை சொல்கிறோம் வாசிங்க. அதாவது 11 வாசிங்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வரப்பண்ணினதென்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனதென்ன? ஆ, சொல்கிறான், தேவனுடைய கிருபையினால தான் ஒரு அடியும் எடுத்து வைத்து தேவனுடைய உதவியினால தான் அவங்க நடத்தி வந்தாங்க. ஆனால் அந்த ஜனங்கள் நெருக்கும் போது அழும்போது இவனுடைய இருதயம் கரைந்து போகுது, இவனுடைய இருதயம் சோர்ந்து போகுது. நான் முந்தி கேட்டது போல் இந்த தேவ மனுஷன் அங்கே வானத்திலிருந்து அக்னி இறக்கின தேவ மனுஷன் தான். இந்த மோசே செங்கடலை பிளந்த ஒரு மனுஷன். அங்கே 10 வாதைகளில் அதனுடைய தேசங்களில் செய்த அற்புதங்களை செய்த ஒரு மனுஷன்தான். இப்பொழுது இந்த ஜனங்களுடைய வார்த்தையை கேட்டு இவனும் கூணி குறுகி சோர்ந்து போகிறான். அங்கே பார்க்குறோம், இந்த ஜனங்கள் அழுகுறாங்க, புலம்புறாங்க. இங்கேயும் இவன் சொல்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னாக்கா, இவன் சோர்ந்து போகிறான், அதே ரெண்டு போகிறான். அங்கே வாசிக்கிறோம் 13 வாசிங்க. இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாக இருக்கிறது. போதும், இவனு சொல்கிறான், அந்த எலியாவை போல இவனு சொல்கிறான், நான் ஒருவன் சொல்கிறான். எப்பெல்லாம் நான் ஒருவன்ற எண்ணம் நம்முடைய இருதயத்தில் வருதோ அப்பெல்லாம் என் மண்டை வீங்கி சத்துருவாய சாத்தானுடைய கையிலே நான் இப்பொழுது அவனுடைய கையிலே அடக்கமாக இருக்கிறேன். நான் ஒருவன், நான் ஒருத்தன்தான்ற எண்ணம் நம்ம மண்டையில் வரும்போதெல்லாம் நான் இப்போ கிருபையை விட்டு நான் விலகியிருக்கிறேன். சுய பச்சாதாபம் என்னை ஆட்கொண்டிருக்கிறது. அவன் சொல்கிறான், கீழே என்ன சார் சொன்னாக்கா, நான் ஒருவன்ற எண்ணம் வரும்போது அதே எலியா சொன்னது போல் இவனும் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்னாக்கா 15 வாசிங்களேன். உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். அந்த எப்படி அவன் அந்த எலியா சொல்கிறானோ, நான் சாகட்டும் கர்த்தாவே, நான் சாகட்டும், இதுக்கு தானே எதுக்கு நான் வாழணும் இந்த பூமியில், ஏன் இந்த உபத்திரம், ஏன் இந்த நிந்த, ஏன் இந்த தவறான பொய் குற்றச்சாட்டுகள், ஏன் நான் சாகட்டும்னு சொல்கிறான். இவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்து வந்த இந்த மோசே, அதிசயங்களை செய்த மனுஷன் இப்பொழுது சோர்ந்து போகிற அந்த ஜனங்களுடைய அழுத்தத்தினாலே, ஜனங்களுடைய அந்த பிரச்சனையினால் அவன் சோர்ந்து போகிறான். சோர்ந்து போய் அவன் சொல்லுகிற ஒரு காரியம், நான் ஒருவன்ற ஒரு எண்ணம் அது தேவனுடைய பார்வையில் ஆகாத ஒரு காரியம். நான் ஒருவன் மாத்திரம் என்ற எண்ணம் ஒருபோதும் நம்முடைய இருதயத்தில் வரவே கூடாது. எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த உபத்திரம், எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை, நான் உண்மையாக வாழ்ந்தனே, உண்மையாக இருந்தனே, எனக்கு ஒருத்திக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? இல்லை பிரியமானோடே, அந்த எண்ணம் வேண்டாம்.
பிசாசுடைய வேலையே ஆதி காலம் முதற்கொண்டு மனுக்குலம் இந்த பூமியிலே சிருஷ்டிக்கப்பட்ட நாள் தொடங்கி அவன் மனுக்குல வர்க்கத்தை அவன் பாவம் செய்ய வைக்கிறான். பாவம் அவனால் ஆரம்பித்தது, பாவம் அவனால் இந்த உலகத்தில் பிரவேசித்தது. ஆகையினால் அவன் ஆதி முதற்கொண்டு பாவம் செய்கிறான். சரி, பாவம் செய்துவிட்ட உடனே அவன் என்னன்னா மனுஷனுடைய இருதயத்திலே சோறும் ஒரு அதைரியமும் வந்து விடுகிறது. ஒரு சோறும் அதைரியம் வந்த உடனே என்ன நடக்குதுன்னாக்கா, அவள் கீழே விழுந்த உடனே இதுக்கு மேலெல்லாம் நீ எழுந்திருக்க வேண்டாம், இதுக்கு மேலாம் நீ எழுந்திருக்க வேண்டாம், இதுக்கு இந்தாண்ட நீ என்னச்சுனாக்கா உன் கதையை அப்படியே நிப்பாட்டிக்கோ, நீ கதையை அப்படியே நிப்பாட்டிக்கன்னு சொல்லுவான். இதுதான் அவனுடைய தந்திரம். ஆனால் அது தேவனுடைய வழிகள் அல்ல, அது தேவனுடைய வழிகள் அல்ல. அதாவது தேவன் ஆச்சரியமான தேவன், அதிசயமான தேவன். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் ஒரு பெரிய நிகழ்வு நடந்திருக்கிறது. அது என்ன நிகழ்வுன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்ன்னு வாசிக்கிறோம். அதுக்கு அடுத்த வசனம் என்ன எழுதியிருக்கிறால், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததுன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த 2 வசனத்துக்கும் கேப் இருக்க, இந்த 2 வசனத்துக்குடைய இடைவெளி, 2 வசனத்துக்குடைய நாட்கள், இதை அறிந்து கொள்வதற்கு நமக்கு புத்தியும் அறிவு கிடையாது. தேவன் ஏதாவது ஒன்றை உருவாக்கினாரானால் அதில் எந்த விதமான பழுதோ எந்த விதமான குறை சொல்லுதலோ ஒருபோதும் இருப்பதே இல்லை. ஆனால் ஒழுங்கின்மையும் வெறுமையும் என்ற அடுத்த வசனம் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, கீழே பூமி கோளாறாயிட்டு வெளிச்சமாக தேவன் படைத்த பூமி மறுபடியும் சிறு ஒழிஞ்சு போயிட்டு, ஆனால் அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்த தேவன் சும்மா விட்டாங்களா? அடுத்த வசனம் பார்க்கத்தான். அங்கே அடுத்த வசனம் ஒன்று ஒன்றா ஒவ்வொரு வாரமாக ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க, ஒன்று ஒன்றா உண்டாகுது. இது எதை குறிக்குதுன்னா, சோர்ந்து போன மனுஷனுக்கு, அதாவது கீழே விழுந்த மனுஷனுக்கு, அதாவது ஒழுங்கின்மை வெறுமையாய் போன வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தை சரி செய்யக்கூடியதுங்கிறத நமக்கு நிரூபணமாய் காண்பிக்கிறது இந்த ஆதியாகமம் 1வது அதிகாரம். அந்த 1வது வசனம் 2வது வசனம் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. பிசாசு எப்பொழுதுமே குற்றப்படுத்துகிறான். பிசாசு நம்ம எப்பொழுதும் சோர்வடைய பண்ணுகிறான். நம்ம கீழே விழுந்துடும். மிகாவின் புஸ்தகம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்னு சொன்னாக்கா, 8வது வசனம், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்திருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். எப்பொழுதுமே பிசாசான நான் விழுந்த உடனே ஒரு இருள் எங்கே வந்துடும், என் கண்ணு குருடாயிடும், பெரிய இருள் சூழ்ந்துடும். இப்போ ஒரு நிமிஷம் என் கண்களின் இச்சையில் நான் ஒரே ஒரு நொடியோ அல்லது ஒரு நிமிஷமோ நான் திளைத்து போயிருப்பேன், ஆனால் அடுத்த நிமிஷமே என்னை ஒரு இருள் சூழ்ந்து கொள்ளும், என் நம்பிக்கையற்றவனாக நான் போயிடுவேன். அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் தேவனுடைய வார்த்தை என்னை உற்சாகப்படுத்தி என்னை உயிர்ப்பித்து என் பாவங்களை நான் அறிக்கையிடும்பொழுது அந்த இருளிலிருந்து நான் விடுதலை ஆகிறேன். தேவன் என்ன சொன்னாக்கா, அந்த படும் பாதாளத்தையும் தேவன் என் எழும்ப பண்ணுறாங்க. இப்போ யாரே ஒருத்தர் மரியாதை குறைய பேசிட்டேன், அதாவது என் நாக்குனால் பேசிட்டேன், இப்போ ஒரு இருள் சூழ்ந்துருச்சு, ஒரு குழியில் விழுந்துட்டேன், உடனே எழுந்திருக்கணும், ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிடணும். ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிடும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, அங்கே ஒரு வெளிச்சம் உண்டாகுது. நான் பாவ அறிக்கை செய்யணும். நான் விழுந்த உடனே நான் எழுந்திருச்சு, நான் உடனே பாவ அறிக்கை செய்யணும். பாவங்களை அறிக்கை செய்யாத பட்சத்தில் எனக்கு வெளிச்சம் ஒருபோதும் என்னோடய வாழ்க்கையில் உதிக்காது. நான் இருளுக்குள்ளே தான் இருப்பேன். சத்ருவாகிய சாத்தான் என்னை குற்றப்படுத்தி கொண்டிருப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அநேக சமயங்களில் அநேக விதங்களில் நம்ம தவறிடுறோம், கீழே விழுந்துடுறோம். ஆனால் என்ன செய்யணும், நான் ஒருபோதும் அந்த பள்ளத்தில் இருந்துடவே கூடாது, அந்த குழியில் இருந்துடவே கூடாது. சத்ருவாகிய சாத்தான் அநேக பள்ளங்கள் குழிகள் வெட்டி வச்சுருக்கான் நம்முடைய வாழ்க்கையில். ஏதோ ஒரு பள்ளத்தில் விழுந்து அங்கேயே இருக்கும்படி அவன் விரும்புகிறான். ஆனால் தேவனுடைய சித்தம் எந்த குழியிலையோ பள்ளத்திலேயே நம்ம இருக்க அல்ல. நீங்களும் நானும் வேகமாய், அதாவது விரைவாய், அதாவது வெகு தூரம் செல்லும்படிக்கு தேவன் ஒரு பெரிய வாசலை வழியை வச்சுருக்கிறாங்க. ஆனால் பிசாசன் நீ போகாதபடிக்கு இந்த குழியிலே இருந்துரு, நீ அந்த பள்ளத்திலே இருந்துருன்னு சொல்லுவான். இல்லை இல்லை, எந்த பள்ளத்திலே எந்த குழியிலே இல்லை, நான் இயேசுவோடு நடக்கும்படிக்கு, அவர் நடந்தபடி நான் நடக்கும்படிக்கு. அருமையானவர்களே, இயேசுவை போல நான் மாறலை, நான் மாறுபடி நான் பிரேசப்பட்டுருக்கேன்.
எந்த குழியிலையும் நான் ஒருபோதும் இருக்கக்கூடாது. நான் எழுந்திருக்கணும், நான் கூப்பிடணும், ஒரு உணர்வு வரணும். ஐயையோ, இருள் என்னை கவி இருக்குதே, நான் ஒரு குழியில் விழுந்துட்டேனே, ஓ ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நான் ஒரு தடவை கூப்பிடும்போது கூட தேவன் தன்னுடைய அன்பின் கரத்தை என் பக்கம் நீட்டுகிறார், தன்னுடைய இரக்கத்தின் கரத்தை நீட்டுகிறார். காரியில் போல இருக்கிற என்னுடைய இருளிலிருந்து அந்த சூழ்நிலையில் தன்னுடைய வெளிச்சத்தை அவங்க உதிக்கப்படுகிறார். தன்னுடைய வார்த்தையின் மூலமாய், வசனத்தின் மூலமாக என்னை உதிக்க பண்ணுகிறார். ஆனால் பிசாசான் விரித்து வைத்திருக்கிற வலை அந்த குழியில் என் மாட்டி எங்கே இருக்க வேணும் என்பதுதான். ஆனால் பிசாசோடும் பேசணும். நாம் ஆண்டவரோடு கூட மாத்திரம் அல்ல, நீங்கள் பிசாசோடும் பேச வேண்டும். எப்பொழுதும் பிசாசோடு பேச வேண்டும். இந்த வசனம் அப்படி தான் சொல்லுது, என் சத்துருவே நீ எனக்கு விரோதமாக நீ என்ன செய்யாத, என்ன என் சத்துருவே எனக்கு விரோதமாக என்ன செய்யாத, யார்கிட்ட சொல்லணும் இந்த வார்த்தையை? நம்ம அநேகர் தேவனிடத்தில் பேசுகிறவள் இருக்கிறோம், ஆண்டவட்ட செவிக்கிறவள் இருக்கிறோம், நல்லது. ஆனால் நீங்கள் பிசாசிட்டையும் பேசணும். எதிராளியாக இருக்கிற பிசாசிடத்தில் நீங்கள் பேச வேண்டும். அநேக சமயங்களில் பிசாசே நீ சந்தோஷப்படலான்னு நினைக்காத, நான் விழுந்துட்டு தான் நான் எழுந்திருப்பேன்னு சொல்லி பிசாசுக்கு நீங்கள் மறு செய்தி அவனுக்கு சொல்ல வேணும். இன்னொரு வசனம் வாசிக்கிறோம், அதெல்லாம் எடுக்கிறது நேரம் இல்லை, உங்களுடைய மனதுக்கு வரும் நான் நினைக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 12 அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, சாட்சின் வசனத்தினாலே அவனை ஜெயித்தார்கள் என்று எழுதுகிறது. அப்படின்னா நீங்கள் பிசாசோடு பேசணும், சொல்லணும், என் ஆண்டவர் கல்வாரி சிலுவில் எனக்காக மரிச்சிருக்கிறாங்க, எனக்காக கரையை செலுத்தியிருக்கிறாங்க என்ற வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்லணும். சத்துருவை சாத்தான்னு சொல்லணும். நீங்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு அவன் தலை குனிந்து வெக்கப்பட்டு அவன் போயிடுவான். அதனால் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்திருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறாங்க. ஆண்டவர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார், நான் இங்கேயே உட்கார்ந்துருக்க மாட்டேன். இருதயத்தில் ஏக்கமும் தாகமும் கூக்குறலும் இருக்கணும் பிரியமானவளே. ஆனால் பிசாசானவன் நம்மளை சோர்ந்து போக பண்ணதும் அதிரடி பண்ணதும் கடந்த நாட்கள் நாம் செய்த பாவத்தை திரும்ப திரும்ப நமக்கு ஞாபகம் ஊட்டுவதும் அது அவனுடைய வேலை. கடந்த நாட்களில் நீங்களும் நானும் செய்த பாவத்தை திரும்ப திரும்ப ஞாபகம் ஊட்டுவான். அப்படி ஞாபகம் ஊட்டும் போது திரும்ப நம்ம சொல்லணும், எல்லா பாவங்களையும் இல்லை எல்லாவற்றுக்கும் என் ஆண்டவர் ரெண்டர்த்தனையாக கொடுத்து தீர்த்து விட்டார் சிலுவையிலே, இனி எனக்கு ஒன்னிடத்துல ஒன்றும் இல்லைங்கிறத சாத்தானுக்கு சொல்லவணும். அப்படி பாவங்கள் கடந்த கால பாவங்கள் சிந்தைக்கு வருதா, ஓ அதையெல்லாம் மன்னிக்கப்பட்டாயிட்டு. அதை கடந்த காலத்தில் யார்கிட்டயோ ஒருத்தர் 10,000 கடன் வாங்கியிருந்தீங்க, இப்போ அந்த கடன்லாம் கொடுத்தாச்சு கையில் ரசிப்ட் வச்சுருக்கீங்க, பெற்று கடன் கொடுத்தாச்சுன்னு சொல்லி ரசிப்ட் வச்சுருக்குன்னு சொல்ல வேண்டாமா பிசாசுக்கு? உன் கடந்த நாட்களில் எல்லா பாவங்களையும் தேவன் மன்னிச்சிட்டாங்கங்கிற ஒரு சுத்த மனசாட்சி நமக்கு எப்பொழுது இருக்கணும். ஆகினால் அதுக்கு இப்போ நம்ம கீழே விழுந்துட்டோன்னா உடனே எழுந்திருக்கணும். ஏன்னா இன்னும் நீ கடந்து செல்ல வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது, எழுந்திருக்கணும். ஆனால் ஒருபோதும் இந்த குழியில் இந்த பள்ளத்தில் இருக்கே கூடாது. கர்த்தர் நீ எழுந்துரு, வெளிச்சம் உண்மையில் உதித்தது, நீ எழுந்துருன்னு ஏசாயாவில் சொல்லுவாங்க. ஆக எங்களை வருகிற நாட்களில் 100 வருஷம் தான் வாசிக்கிறோம், சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 37 ஒரு வசனம் இருக்கிறது, சங்கீதம் 37 எடுங்க. முப்பத்தேழு 24, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். நான் இப்போ விழுந்துட்டேன், ஒரு நிமிஷம் நான் அஜாக்கரையாக இருந்துட்டேன், எனக்கு முன்னாடி இருந்த பள்ளம் என்னன்னு எனக்கு தெரியல, முன்னாடி இருந்த சூழ்நிலை என்னன்னு தெரியல, நான் விழுந்துட்டேன். சரி விழுந்துட்டேன்னா அங்கேயே நான் இருப்பதா? இல்லை இல்லை இல்லை, அங்கே வாசிக்கணும், நான் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தருடைய கரம் என்னை தாங்குது ஏந்துது. இப்போது நான் எழுந்திருக்கணும், உடனே ஒருபோதும் சோர்ந்து போற கூடாது. ஏன்னா சத்ருவைய சாத்தான் அநேக இடங்களில் அவங்க வலையை விரித்து வச்சுருக்கான். ஞானமுள்ள மனுஷன் உணர்ந்து கொள்வான் உடனே. உதாரணமாக செல்ஃபோன் வச்சுருக்கிறான், செல்ஃபோன் வச்சுருக்கும்போது ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அடுத்தபடி இப்படி ஏதோ தள்ளுறீங்க, அடுத்தபடி ஒரு ஃபோட்டோ வருது, அரை குறையா நிர்வாணமான அரை குறையான இருக்கிற ஒரு மெசேஜ் வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நொடியாகிலும் ஒரே ஒரு கணப்பொழுது ஆகிலும் கூட என்னுடைய மனதை அதில் நான் வைக்க மாட்டேன். ஒருவேளை இந்த விரலால் நவுத்துறதுக்கு முன்னாடி என் கண்ணை மூடிக்குவேன், என் விரலை வந்துட்டாலே கண்ணை மூடிடுவேன், அப்படி என் விரலால் நவுத்தி விடுவேன் ஒரு நொடி கூட. ஏன்னா நான் பயன்படுத்தணும்னா நியூஸ் பார்க்கணும், செய்தி கேட்கணும், தேவையாக இருக்கிறது. ஆனால் அதுலேயும் கூட ஒரு தோஷம் இருக்கிறது, நல்லதில் ஒரு தோஷம் இருக்கிறது, நான் இந்த உலகத்தில் வேறு வழி இல்லை இருக்குது. ஆனால் ஒரு நொடியாயிலும் கூட என் மனதை கரப்படுத்தி கொள்ள நான் விரும்பலை,
ஒரு நொடி கூட அவைகள் மனதுக்குள்ளே போயிடும். அது நீங்கள் ஞானமுடையவளாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒரு நொடி கவனிச்சிருந்தீங்கன்னா ஒரு நொடி பொழுது சரக்குன்னு உள்ளே போயிடும். அந்த சராக்ஸை எடுக்கவே முடியாது. அது எத்தனையோ நாள் ஆகும் அசுத்தமான காரியங்களை. அப்போ அது படிவதற்கு முன்பாகவே நான் ஜாக்கிரதையை அது மனதுக்குள்ளே ஒருபோதும் வராதபடிக்கு பார்த்து பாதுகாத்துக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். நான் ஆவிக்குரிய விழிப்புடையவனாக இருந்தால், நான் விழிப்புடையவனாக இருந்தால் இந்த தீமையானது என் மனதுக்குள்ளே போகக்கூடாதபடி தேவன் எனக்கு உதவி செய்வார். இன்று ரோட்டில் நடந்து கொண்டிருக்கிறீங்கள், ஒரு ஸ்திரீயை பார்க்குறோம் அல்லது ஒரு பையனை பார்க்குறோம், ஏதோ ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறோம், தேவனுக்கு விரோதமான ஒரு செயல் வருகிறது, ஒரு நொடியில் எனக்கு கண்ணை முடிக்குவேன் அவள் நான் செபிக்க ஆரம்பித்து விடுவேன். அவள் என்னுடைய சகோதரி, அவர் என்னுடைய சகோதரன், என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, என்னுடைய சகோதரன் சொல்லி அதில் ஜெபம் வந்துடும். ஒரு பரிசுத்தான குறித்த தான் கேள்விப்பட்டேன். நீங்கள் இந்த ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்க எத்தனையோ அழகான ஸ்திரீகள் மித்த நீங்கள் சோதிக்கப்படலையான்னு கேட்பார். அவர் சொல்லுவார், நான் நடந்தபோது அப்படி அவருடைய சோதனை வருமா நான் ஜெபிக்க ஆரம்பித்து விடுவேன். அவர் பார்க்கும்போது என்னுடைய அம்மா, என்னுடைய சகோதரி அப்படி தான் நான் பார்க்க ஆரம்பித்து அவர்களுக்காக செபிக்க ஆரம்பித்துடுவேன். அந்த இச்சையான எண்ணங்கள் எனக்குள்ளே வரக்கூடாதபடி என் மனதில் ஒரு மூடியை போட்டு போட்டது போல் நான் விடுவேன்னு சொல்வார். அது ஒரு நல்ல நிகழ்வு தான். இயேசுடைய வார்த்தை நல்லது. அப்படி எண்ணம் வருதா நான் சோதிக்கப்படுகிறேன், உடனே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடணும் மனசில். ஆண்டவரே என்னை பாதுகாத்துக்கொள்ளும், என் சிந்தையை பாதுகாத்துக்கொள்ளும், என் மனதை பாதுகாத்துக்கொள்ளும். இந்த உலகத்தால் கரைபடாத, இந்த உலகத்தால் கரையே படக்கூடாது. ஆண்டு இந்த உலகத்தில் தான் வாழ்ந்தால் உனக்கு வேறு வழி இல்லை, வாழணும். ஆனால் இந்த உலகத்தில் அக்கிரமும் அநியாயமும் விபச்சாரமும் உன்னை தாண்டவும் ஆடுகிறது. இந்த உலகத்தில் வாழ்ந்தாகணும், ஆனால் இந்த உலகத்தை மத்தியில் நான் கரைபடாதான் நான் வாழணுமே, எனக்கு உதவி செய்யுங்க சொல்லி இதயத்தில் ஒரு ஜெபம், இதயத்தில் ஏறெடுக்கிறோம். விபச்சார சிந்தையில் சோதிக்கப்படுகிறேன், கண்களில் நிச்சலையில் சோதிக்கப்படுகிறேன், சிந்தை வாழ்க்கையில் சோதிக்கப்படுகும் போதெல்லாம் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டு தேவனுடைய கிருபையை நாட வேணும். அப்படி இல்லாவிட்டால் இந்த குழியில் விழுந்து அந்த விழுந்த உடனே மேலே ஒரு பாரத்தை வச்சுருவான் பிசாசு. தலையே தூக்க முடாதபடிக்கு அங்கேயே இருந்து அழுகி அங்கே இருந்து நம்மளை அமிழ்ந்து போகும்படிக்கு சத்துருவை சாத்தான் ஏராளமான நபர்களை கொலை செய்து விட்டான். ஏராளமான பரிசுத்தவான்களை ஏற்கனவே உலகம் அவனுக்குள்ளே தான் இருக்குது. முழு உலகமும் வேதத்தில் வாசிக்கிறோம், அவனுக்குள்ளே தான் இருக்குது ஏற்கனவே இந்த உலகம். ஆனால் அவன் பரிசுத்தவான்களும் தேவனுடைய பிள்ளைகள் மேலே அவன் கண்ணு வைத்திருக்கிறான், வலையை விரித்திருக்கிறான். யார் மாட்டுவாங்கன்னு சொல்லி ஆகையினால் நீங்கள் விழிப்புடையவர்களாய் கவனமுடையவர்களாய் இல்லைன்னு சொன்னால் அந்த வலையில் நம்ம மாட்டிக்குவோம். சங்கீதக்காரன் சொல்லுவான், ஓ சத்துருடைய சாத்தானுடைய வலையிலிருந்து நாங்கள் தப்பினோம், அவருடைய கண்ணிக்கு நாங்கள் தப்பி போனோம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் சத்துருவாகிய சாத்தானுடைய வலைக்கு நீங்கள் உண்டான தப்பித்து கொள்ளும்படி தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, தேவனுடைய வசனம் இருக்கிறது, தேவனுடைய பிள்ளைகளுடைய உதவி, பரிசுத்தனுடைய உதவி இருக்கிறது தப்பித்து கொள்ளும் முடிக்கு. ஆனால் வருகிற நாளில் நீங்கள் வேணாலும் தப்பித்து கொள்ளும் முடியான அதை சோதனை ஒரு வசனம் வாசிக்கிறோம் இல்லையா, அதை ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகம் 10:13 ஒரு வசனம் ஒன்று கொரிந்தியர் புஸ்தகம் 10:13 வசனம் அதை வாசித்து நாம் முடிச்சிருவோம். 1 Corinthians 10:13 வாசிங்க. மனுஷருக்கு ஏற்படுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். என்ன எழுதியிருக்கிறார், நான் முந்தி கேட்டது போல எனக்கு தான் இந்த சோதனை, எனக்கு தான் இந்த பிரச்சனை. நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா, ஏன் இது எனக்கு இப்படி நடக்குது? அதெல்லாம் உங்களுக்கு அனுபவமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிசாசு அதை கொண்டு வருவான், மோசே சொன்னது போல், எலியா சொன்னது போல், எனக்கு ஏன் இப்படி, எனக்கு மட்டும்தான் இப்படியா, ஏன் இப்படி இப்படி. அது ஒரு டைலாக்கு, பிசாசுடைய டைலாக்கு அது. உனக்கு மட்டும்தான்ப்பா அப்படி நடக்குது, எனக்கு மட்டும் விசேஷமாக நடக்குது நினைக்க வேண்டாம், எல்லாருக்கும் அதான் நடக்குது, எல்லாருக்கும் நடக்குது. வாசிக்கிறோம், மனுஷருக்கு நேரிடுற சோதனை இல்லாமல் வேறே சோதனைகள் உனக்கு, வேறு சோதனைலாம் உனக்கு வல்லப்பா. இதே மாதிரி எல்லாருக்கும் நடந்திருக்கு. ஆனால் தேவன் உண்மை உள்ளவராக இருக்காங்க, சிம்மாசனத்தினுடைய ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்காங்க. திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவன் என்ன செய்யலை, இடம் கொடுக்கல, அவர் இடம் கொடுக்கல. அவர் சாக்கரையுள்ளவராக இருக்கிறார். ஒரு முறை
இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கும்படிக்கு பாலாக்கு ராஜா ஆள் அனுப்பி இலோயாமானை வர சொல்லுவான். இலோயாமான் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவளை சபிக்கும்படி முற்படுவான். ஆனால் தேவன் சொல்லுவார், அவனை பார்த்து, இலோயாமையை பார்த்து, ஜாக்கிரதை, நீ அவளை சபிக்க வேண்டாம், ஆசீர்வதிக்க வேண்டாம், வந்த வழியே போ, நீ தொடக்கூடாது, ஜாக்கிரதை, அவள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், அவர் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக அழைக்கப்பட்ட ஜனங்க, உன் மந்திரம் தந்திரம் மாயம்லாம் பழிக்காது இனிமேலுக்கு, ஜாக்கிரதை, காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஜனம், சிங்கத்தின் சிங்கம் வாயில இறையை பிடித்திருப்பது போல பிடித்திருக்கிறாங்க, படுத்திருக்கிற சிங்கத்தை எவனாவது தட்டி எழுப்ப முடியுமா, தட்டி எழுப்பிடும், அவன் உசுரோட போயிடுவானா, உனக்கு விரோதமாக இந்த உலகத்தில் எந்த மோஷம் பண்ண முடியாது, நீ ஜாக்கிரதை, நீ இயேசுவை இருக பற்றிக்கொள், பிடித்துக்கொள், அவள் ஜாதியோடு களவாத ஜனம், அவள் தனித்து வாசமாயிருக்கப்பட்ட ஜனம், உலகத்தோடு ஒத்த விஷமாய் வாழாத ஜனம், அதனால் அவளுக்கு போய் ஏதாச்சும் நீ பண்ணிடலாம் நினைக்காத, மந்திரம் தந்திரம் பில்லி சூனியம் ஒன்று செல்லுபடியாகாது தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அவர் இடம் கொடுக்கவே மாட்டார். ஆயின வாழ்ந்த நாட்கள்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து, தேவனுடைய வார்த்தைக்கு உள்ளுக்குள்ளே நான் இடம் கொடுக்கும்போது என்னுடைய வாழ்க்கையிலே பசுமையும் பூசியுமுடையதாய் நாம் மாறுவோம். வறட்சி வருகிறதை காணாமல், உஷ்ணம் வருகிறதை காணாமல் நீங்களும் நானும் இருந்து இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலே ஆண்டவராக இயேசுக்கு கனி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை என்னிலே செயல்பட நான் இடம் கொடுக்க வேண்டும். ஆகையினால் வருகிற நாட்களிலே ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வார்த்தைக்கு நான் முதலிடம் கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னுடைய வசனத்துக்கு நான் முதலிடம் கொடுக்குறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, வாடி வதங்கி போகிற இந்த உலகத்திலே நல்ல புத்துணர்ச்சி பெற்ற, அதாவது பசுமை உடலாய் பூசி உடலாய் நான் வாழ தேவன் நமக்கு உதவி செய்வார்கள். ஜனங்கள் பார்த்து ஆச்சரியப்படுவார்கள், ஓ நீ மாத்திரம் எப்படி இப்படி இருக்கிற, நீ மாத்திரம் எப்படி இருக்கிற, தேவன் எனக்கு மறைமுகமாக தன்னுடைய வல்லமை அனுப்பிட்டே இருக்கிறாங்க, அதனால தான் நான் கவலைப்படலை, அதனால தான் கோவப்படலை, அதனால தான் நான் எரிச்சல் அடையலை, அதனால தான் நான் குறை சொல்லலை, ஏன்னா தேவன் எனக்கு மறைமுகமாய் தம்முடைய வல்லமையை அனுப்பிச்சிட்டே இருக்கிறாங்க. அதனால் இந்த செடி வந்து பச்சை பச்சேன்னு இருக்குது, அது கனிவுடையதாக இருக்கிறது. ஏன், தேவன் எனக்கு மறைமுகமாய் சங்கீத ஒன்றில் நாம் வாசிக்கிறது போல் இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான், ஏனென்றால் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் கனிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஏன் அப்படின்னாக்கா, அவன் வேர் கால்வாய் ஓரமாக இருக்கிறபடினால் இருக்கிறபடியா அவன் பூசி உள்ள வாழ்க்கையை அவன் வாழ முடியும். இந்த அற்புத வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழணும். இப்படி தான் தேவனுடைய குமாரன் இந்த பூமி நாட்களை வாழ்ந்தாங்க. ஒவ்வொரு நாளும் பிதாவிடத்திலிருந்து வார்த்தையும் வசனத்தையும் பெற்றுக்கொண்டு அவர் வாழ்ந்தாங்க. இந்த அற்புத வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழும்படிக்கு தான் தேவன் முன்குறிச்சிருக்கிறார். அப்படி அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் நம்ம ஒவ்வொருக்கும் அனுகிரகம் செய்வாராக. ஆமென்.